you, Pragya. Thank you so much. நீ கஷ்டப்பட்டு என் பொண்ணை காப்பாத்திருக்க. கடவுளே உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே கிடைக்கணும். அம்மா, பிரக்யா ஆண்டி அந்த ரவுடிங்க கிட்ட தனியாளா இருந்து சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ பிரக்யா, தேங்க்யூ சோ மச். உனக்கு எத்தனை வாட்டி தேங்க்யூ சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. ஒருவேளை என் பிரியாவுக்கு ஏதாவது. பிரியாவுக்கு எதுவும் ஆகாது. என்னால தானே நீ பிரியாவை இப்படி பிரிய வேண்டியதாயிடுச்சு. உங்களை சேர்க்கறது என்னோட கடமை. ஓகே ஷீலா, நான் இப்பவே என் வீட்டுக்கு போயாகணும். அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். சரியா, நான் கிளம்புறேன். அப்ப நானும் உன் கூட வரேன். அபி கிட்ட போய் ரெண்டு பேருமே உண்மையை சொல்லலாம். பிரியாவை கிட்னாப் பண்ணதாலதான் அந்த மாதிரி போய் சொல்லணும்னு சொல்றேன். ஷீலா ப்ளீஸ், நீ இப்ப எங்கேயே இரு. பிரியாவுக்கு நீ இப்ப தேவை. நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றேன். தேவைன்னா உனக்கு நானே போன் பண்றேன். ஓகே, பாய் பிரியா குட்டி. பாய் பிரக்யா ஆண்டி. காட், பிரக்யா அபி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். அவர் அந்த உண்மையெல்லாம் நம்பணும். அதுக்கு நீங்க தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பிரக்யா எப்படி இங்கதான் வருவா? என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அவளுக்கு என்ன தண்டனை நான் தெளிவா காட்டுறேன். என்ன ரொம்ப குறைவா எட போட்டுட்டா நான் விட மாட்டேன். நான் தான் சொன்னல, குழந்தைய விடுறதுக்காக நிச்சயம் அவன் இங்கதான் வருவானே. பாத்தியா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. டாக்ஸி பிடிச்சாவது முதல்ல அவர்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். நான் சொல்ல போறதெல்லாம் அவர் நம்புவாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். டாக்ஸி, ஆட்டோ, ஆட்டோ. நிக்கல், நிக்கல் அவ வந்துட்டா. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நிகில் சார் தான் ஃபோன் பண்றாரு. பரவாயில்ல, எடுத்து பேசுங்க. ஹலோ, சீக்கிரமா ஒரு டாக்ஸி புடிச்சிட்டு வா. ஏ கே சார், உங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? உன்னால என் கார் இல்லடா, என் தலை எழுத்து தான் ரிப்பேர் ஆக போகுது. ஒரு பொண்ணு நம்ம கடத்துறமே அவளுக்காக, புரிஞ்சுதாடா? சீக்கிரம் வாடா. அந்த பொண்ணு எங்க போனாலும் சரி, அவளை ஃபாலோ பண்ண. என்ன ஆனாலும் சரி, அவ உன் கண்ணை விட்டு போகவே கூடாது, தப்பு நடக்கவே கூடாது. சரியா? இங்க பாரு, முதல்ல ஒரு ஆட்டோவை பிடிக்கிற, எப்படியாவது அவளை ஃபாலோ பண்ணி கிட்னாப் பண்ற. புரிஞ்சுதா? ஓகே சார். ஐயோ வேண்டாம் நிக்கல். என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப டாக்ஸி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் டாக்ஸி வேணான்ற? இவனுக்கு என்ன, அவளை ஓடி போயா பிடிக்க முடியும்? அவகிட்ட போய் வாங்க மேடம், நாங்க மறுபடியும் உங்களை கிட்னாப் பண்ண போறோம், அதனால உள்ள வந்து உட்காருங்க. நான் சொல்ல முடியும்? That's not I'm saying. இந்த தடவை நாம அவளை கிட்னாப்பிங் பண்ண போறது இல்ல, அவளை நாம மர்டர் பண்ண போறோம். Come on நிக்கல், யோசிக்கிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல. அவளை அடிச்சு தூக்க. இங்க ஜனங்க ஜாஸ்தியா இருக்காங்க, மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்றது? ஒண்ணு ஆகாது நிக்கல், trust me. நான் தான் கூட இருக்கல. Trust me, நான் உன் கூட இருக்கிறேன். What do you mean by that? இங்க நான் தானே ட்ரை பண்றேன், நான் தானே மாட்டிப்பேன். நீ கூட இருந்தும் என்ன பிரயோஜனம்? இவ உயிரோட இருந்தா நமக்கு இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். இவ நேர அபிய போய் பார்த்து எல்லா உண்மையை சொன்னா அவன் நம்பிடுவான். நிக்கல் ப்ளீஸ், யோசி, டைம் வேஸ்ட் பண்ணாத. இட்ஸ் நவ ஆர் நெவர். நம்ம கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஐ திங்க் நீ சொல்றது சரிதான் தனு. இவளோட கதையை நம்ம இங்கேயே முடிக்கிறது தான் நல்லது. அப்பதான் அபிய விட்டு இவளை நிரந்தரமா பிரிக்க முடியும். இவளை மட்டும் அவன் பார்க்கவே இல்லைன்னா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லைஃப்ல நம்ம ரொம்ப தூரம் போறதுக்கு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடைக்கலையே, கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஓகே, கம் ஆன் நிக்கல், இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண வேண்டியதான். கிடையாது. ஹ
இனிமே எனக்கும் அபிக்கும் நடுவுல இந்த பிரக்யா இல்ல. இவளுக்கு சமாதி கட்டிட்டு அபியும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவளுக்கு இனிமே நான் மட்டும்தான். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷன்ல என்னுடைய லைஃப் செட்டில் ஆயிடும். பணம், சொத்து, பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். வெரி குட் பிரக்யா, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். கண்ணு முன்னாடி நீ சாகுறத நான் பாக்கு. வேகமா வந்துட்டு இருக்காரு. வாழ்க்கையில எந்த நிலைமையிலையும் நீ எனக்கு துணையா என் கூட ஏற்பன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. என்னை விட்டுட்டு போயிடாத பிரக்யா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது, செத்துருவேன். நான் என்னைக்கு உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் எப்போ உங்க கூடவே தான் இருப்பேன். நான் வாழ்றதே உங்களுக்காக தான். காப்பாத்தணும். பிரக்யாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அபியால அதை தாங்கிக்க முடியாது. என்னடா அவங்கள காரையத்த போய் இவரு மரத்து மேல இடிச்சுக்கிட்டாரு. ஒண்ணுமே புரியல. டேய் வாங்கடா போயிடலாம். நிகில் சார் கோபமா இருப்பாரு. இங்க இருந்தா பிரச்சனை. வாங்கடா. யாருன்னு தெரியல. இப்படியா கார் ஓட்டு வாங்க. ஸ்பீடா வந்து மரத்துல இடிச்சிட்டாங்கம்மா. ஐயோ பாவம், உள்ள யாருக்கு என்ன அடிபட்டிருக்கோ தெரியல. அட தள்ளி நில்லுங்க, இல்லனா நெருப்பு நம்ம மேல பட்டற போகுது. அங்க பாருங்க எப்படி எரியுது. இவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கேன். கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். நீங்க தான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும். ஒரு நிமிஷம், தனுவோட பேரண்ட்ஸ் போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ பிரக்யா, இது பிரக்யாவோட குரலாச்சே. தனுவோட மொபைல் பிரக்யா கிட்ட எப்படி?
மேம், அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க. பேஷண்டோட நேம் என்ன? தனு. பேஷண்ட்டுக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட். எப்படி ஆச்சு? கார் ரொம்ப ஸ்பீடாக போச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ போங்க, அங்கே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார். இந்த ஃபார்மை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவார். ஓகே. ஓ காட், என்ன நடந்திருக்கோ? பிரக்யா நிக்கிலோட ஆளுங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா, அதோட தனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படின்னா நிக்கிலும் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். பிரக்யா பக்கத்தில் தான் இருப்பான். பிரக்யா அபிஷேக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே, அப்புறம் நிக்கில் தனுவோட சேர்த்து என் பேரையும் இல்லை போட்டு கொடுத்துருவான். அவங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்க வேண்டியதுதான். அப்படி மாட்டினா இந்த தடவை அவன் கண்டிப்பாக என்னை விட மாட்டான். ஓ காட், இதோட எல்லாம் முடிஞ்சது. எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட் நவ். நர்ஸ், தனு தனுவை எந்த வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? அவங்கள ஐசியூவில் வச்சுருக்காங்க, பட் நீங்கள் வெளியவே வெயிட் பண்ணுங்க. பேசாம உட்காரு, உனக்கு தான் அடிபட்டிருக்க. தனு, குழந்தை குழந்தை தனு தனு எப்படி இருக்கா? நீ பண்ற தப்புக்கு கடவுள் கண்டிப்பா உனக்கு தண்டனை கொடுப்பாரு. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நீயும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, நீ பண்ண தப்புக்கு அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன நடக்குது? தனு, ஷி ஓகே? தனுக்கு ஆக்சிடென்ட்னு பிரக்யா சொல்லிட்டு இருக்கா. எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? இங்க ஏதோ சரியில்லை. வயத்துல குழந்தைக்கு ஆபத்து நினைக்கிறேன், அடிபட்டிருக்க. இப்ப நடந்த ஆக்சிடென்டால என் குழந்தைய நான் இழந்துருப்ப நினைக்கிறேன். நிச்சயமா பிரச்சனை தான். தனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்க. இப்ப என்ன ஆகும்னு தெரியல. நிக்கில், நீ அழுதுட்டு இருக்கியா? ஆலியா, அந்த ஆக்சிடென்ட் என்னாலதான் நடந்தது. ஆனா நீ நான் அழறன்னு கேக்குற. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. ஓகே, நீ இப்படி அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் வோ மேலதான் சந்தேகம் வரும். புரிஞ்சுக்கோ நிக்கில். சோ முதல்ல இப்படி அழறத நிறுத்துறியா? முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது உன்னோட குழந்தை இல்ல. அந்த ராக் ஸ்டார் அபியோட குழந்தை. இப்படி எமோஷனலா உட்கார்ந்து அழறத விட்டுட்டு கொஞ்சம் உன் மூளை யூஸ் பண்ணி யோசி. இந்த குழந்தை அந்த ராக் ஸ்டார் அபியோடதுன்னு உன் மூளைக்கு புரியவை. ஏன்னா மத்தவங்களுக்கு அதுதான் உண்மை. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை என்னாலதான், ஆனா நீ மறந்துடுன்னு ஈஸியா சொல்ற. உனக்கு என்ன தெரியும்? What you say? நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா? எனக்கு நீ சொல்றது புரியுது. நான் இல்லங்கள. அதுக்காக நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தினா அதனால நாம எல்லாரும் தான் மாட்டுவோம். Be practical. இந்த பிளானை நாம தான் ஆரம்பிச்சோம். சோ இத நாம தான் எக்ஸிக்யூட் பண்ணனும். நான் பண்றதெல்லாம் தப்பா வேணா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தை என்னோடது, என்னோட உயிர். அந்த குழந்தை புரியுதா ஆலியா? இங்க பாரு நிக்கில், இப்போ நீ ரொம்ப எமோஷனலா இருக்கே, அதனால நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் காம் டவுன். நாம இப்ப நினைச்சாலும் ஜெயிக்க முடியும். உனக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் ஆலியா. நாம அந்த குழந்தைய வச்சுதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணோம். இப்ப அந்த குழந்தை மட்டும் உயிரோட இல்லனா நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? அண்ட் ஆலியா, இப்ப உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது. என்னாலதான் என் குழந்தை ஆபத்துல இருக்கு. டிட் யூ கெட் தட்? என்னதா
ஆயின்மெண்ட் ஏதாவது தடவணும், இல்லைன்னா எரிச்சல் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருந்தியா, உன்னை பார்த்துக்கிட்டே கிளாஸ் எடுத்தேன் பாரு, விரல் கட்டடிச்சு. தேவையில்லை, போலாம். அந்த நிகில் தான் இப்போ அப்படி இருக்கானா, அவனை மாதிரி என்னால சும்மா உட்காந்துருக்க முடியாதுல்ல. எது எப்படியோ அந்த ராக் ஸ்டார் அபி கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். தனு தான் பிரக்யாவை கடத்திட்டு போயிருக்காங்கிறத என்னால இப்பவும் நம்ப முடியல. முதலையாவது அவன் மேல கோவம் தான் இருந்தது, ஆனா இப்ப அவன் மேல வெறிதா இருக்கு. இது மட்டும் அபிக்கு தெரிஞ்சிருந்து சொன்ன முடிச்சிருவனோ, நம்மளால சொல்ல முடியாதே. பிரக்யா நீ அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பாடி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? தனுக்கு தனுக்கு என்னாச்சு? பாட்டி, தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்ணாங்க. அவ ரொம்ப சீரியஸா இருக்கல, உடனே போய் பார்க்கலாம். வாங்க பாட்டி. ஐயோ கடவுளே, வா சீக்கிரமா. ஆ சொல்லுங்க சார். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களதா? ஓகே சார், இது இது கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும். இதோ கொஞ்ச நேரத்துல அனுப்பிடுறோம். நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா? சாரி மேடம், இந்த மெடிசன்ஸ் அர்ஜென்ட்டா கொடுங்க. பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. தோ 2 மினிட்ஸ்ல கொடுத்துறேன் மேடம். சீக்கிரமா கொடுங்க ப்ளீஸ் மேடம். இதுல எழுதி இருக்கிற 3 சிரஞ்ச் அப்புறம் 3 ட்ரிப்ஸ் மட்டும் இல்ல மேடம், ஆனா இன்னொரு கெமிஸ்ட் கிட்ட இருந்து என்னால கொண்டு வர சொல்ல முடியும். ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம். ஓகே, பட் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுங்களேன். ஆ ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, தனுங்கிறவங்களுக்கு ஆக்சிடென்டா இருக்கு, அவங்க இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த ரூம்ல இருக்காங்க? ரூம் நம்பர் 104. தேங்க் யூ தனு. என்னாச்சு தனு, என்னாச்சு, இது எப்படி நடந்துச்சு சொல்லு தனு. நான் என்னன்னு சொல்லவே அபி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. குழந்தை கொண்டு ஆகல தனு. I'm sorry அபி, I'm sorry. நம்ம குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு. நம்ம குழந்தை நம்மள விட்டு போயிடுச்சு அபி. I'm sorry. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. போதும் தனு, நீ அலற, இதுக்கு நீ என்ன பண்ண முடியும் சொல்லு. வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கடவுள் கையில இருக்கு, அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாரு. 8 மாச குழந்தை எப்படி அபாஷனா இருக்கும்?
எதுக்கு கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும்? இருந்தாலும் தனு, நீ தைரியமா தான் இருக்கணும். எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? என் குழந்தைதான் என்னோட வாழ்க்கை உயிர் எல்லாமே. அந்த குழந்தைய இல்லங்கிறப்போ நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? இனிமே நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும், அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. இல்ல தனு, நீ அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்போ உன் குழந்தை இறந்ததுனால உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அபி, நான் சுக்கு நூறா ஒடிஞ்சிட்டேன் அபி. நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு எவ்வளவு கனவு கண்டு, ஆனா அந்த குழந்தையே இப்ப இல்ல. நம்ம காதலுக்கு அடையாளமா இருந்ததே அந்த குழந்தைதான் அபி. நம்ம வாழ்க்கையுடைய சந்தோஷம், நம்ம எதிர்காலம் எல்லாமே அந்த குழந்தைதான் நினைச்சோம். அந்த குழந்தை மேல நீ எவ்வளவு ஆசை வச்சிருந்த அபி, ஆனா இப்போ நம்ம குழந்தை நம்மள விட்டு தூரமா போயிடுச்சு அபி. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்து போறேன், நான் சாகணும். என்னால உயிரோட இருக்க முடியாது. தனு, என்ன பண்ற? விடு விடு. தனு சொன்னா கேளு. என்ன பண்ற தனு? அத கூட நீ ஸ்டேபிள் ஆன தனு. எப்படி பைத்து கர்த்தமா பண்ற? கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் தனு. கடவுள் என் குழந்தைய பறிச்சு என் வாழ்க்கையை நிர்கதியாக்கிட்டாரு. என் குழந்தைய அவர் எடுத்துக்கிட்டாரு. இனிமே நீயும் எனக்கு இல்ல. இனி என் வாழ்க்கையில எனக்கு என்ன இருக்கு? அந்த குழந்தைதான் என்னோட வாழ்க்கை. நான் பண்ண தப்புக்கெல்லாம் அந்த கடவுள் எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு.